அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் உள்ள இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசியமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? 1949. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், அரசமைப்பு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் 26, 1949. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்து ஜனவரி 26, 1950. ஏன் ஜனவரி 26, 1950 நடைமுறைப்படுத்தினாங்கன்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து குறிக்கோளாக வச்சுருந்தாங்க. அதன்படி ஜனவரி 26, 1930 முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. அதன் அடிப்படையில் தான் நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? மொத்தம் 101 சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. எப்போ வரைக்குன்னா 16/9/2016 இந்த டேட்டு. இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. 16/9/2016 வரைக்கும் மொத்தம் 101 தடவை அரசியலமைப்பு திருத்தப்பட்டிருக்கு. கீழ் காண்பவற்றில் எது அடிப்படை உரிமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை. அப்போ ஓட்டுரிமை தான் அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது, வயது வந்தோர் வாக்குரிமையை தான் இந்திய அரசு பின்பற்றுது. 18 தான் வாக்குரிமைக்கான வயது. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட்டு சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறது வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். ராஜேந்திர பிரசாத் முன்னாள் குடியரசுத் தலைவர், நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாக போற்றப்படுகிறார். ஏன்னா ஒரு வரைவு குழு அமைச்சாங்க, அந்த வரைவு குழுவோட தலைவரும் இவர் தான். இவர் தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்திருக்காரு. நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எது? அரசியலமைப்பு சட்டம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்கிறது. ஆனால் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா உச்சநீதிமன்றம் அர்த்தம். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கம் செய்வது அரசியலமைப்பு. நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. சுதந்திர தினம் 15 கொண்டாடுறாங்க. 1. குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, 1949 தான் நடைமுறைக்கு வந்தது. அதனால் நவம்பர் 26 வந்து இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. அனைவருக்கும் கல்வி உரிமை தினம் April 1 பொறுத்துக்க, நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள புக் பே கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. நாம் போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.